Good morning, students. Third standard maths, term 3, unit 6 time, page number 44. 6.2 chronological order. Chronological order abdina, kala varsai padi eludhirathu. Or event irukku abdina, and the event first lerundhu edhu first vari and second vera abdin solittu nama vandu order wise a eludhirathu peru dhaan enna na chronological order. உதாரணத்துக்கு காலையில் எந்திருப்போம், எந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் குளிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் வருதா அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்னென்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஆர்டர் வைஸாக எழுதுறது. இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அம்மா எப்படி இட்லியை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, ரைஸை உளுந்தை என்ன செய்வாங்க வந்து அரிசியை உளுந்தையும் ஊற போடுவாங்க வாட்டரில். அதுக்கப்புறம் கிரைண்டரை ப்ரிப்பேர் பண்ணி கிரைண்டரில் என்ன செய்வாங்க, அதை அள்ளி போட்டு அரைச்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த மாவை ஊற்றி இட்லியை பாயில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டருக்கு பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபேமிலி ட்ரீ, இப்படி எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்க, இதில் ஒவ்வொன்றையும் வச்சு அரேஞ்சிங் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர். அடுத்து இங்கே பாருங்க, ஃபஸ்ட் ஒன், ரைட் எஃப் ஆர் த ஈவெண்ட் விச் கம்ஸ் ஃபஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் என் ஃபார் த ஈவெண்ட் விச் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்டு. இதில் எஃப்புங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எது வருமோ அதை எஃப், நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர்றதை என்ன செய்யணும், என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். இங்கே ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஈட்டிங், போர்டிங், இந்த போர்டிங் இன் டு எ பஸ் ஆர் ட்ரெயின், இந்த ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்களா. நீங்கள் வந்து எதை ஃபஸ்ட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எஃப் கொடுங்க. அடுத்தடுத்து செய்கிறது நெக்ஸ்ட்டு என்னன்னு கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 45. திஸ் இஸ் கயல் விலிஸ் ஃபேமிலி. இவங்க வந்து கயல் விலிங்கிற ஒரு பொண்ணோட ஃபேமிலி. இவங்களை என்ன செய்ய போகிறோம், ஆர்டர் வைஸ் அதாவது இங்கே பாருங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஃபாதர், மதர், அதுக்கப்புறம் கயல் விலி அண்ட் ஹர் யங்கர் பிரதர். இவங்களோட ஃபேமிலி ஆர்டர் ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ரெண்டு சைல்டு. அதை இவங்களோட குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா இதுதான். அடுத்து பாருங்கள், செகண்ட், அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க, இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஸ்டார்டிங் வாக்கிங், ஸ்டார்டட் வாக்கிங், பெத் ஸ்டார்டட் ஸ்கூலிங் இன் கிளாஸ் 1, ஸ்டெடிங் இன் கிளாஸ் 3, ஸ்டெடிங் இன் கிளாஸ் 2 இருக்கு. ஃபஸ்ட்டு பிறப்பாங்க, ஸோ பெர்த்து. அடுத்து ஸ்டார்டட் வாக்கிங், அடுத்து நடக்கு, பிறந்ததோடு என்ன செய்வோம், கொஞ்ச நாள் கழித்து நடப்போம். அடுத்து ஸ்டார்டட் ஸ்கூலிங் இன் கிளாஸ் 1, என்ன செய்வாங்க, ஸ்கூல் கிளாஸ் 1 அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போவாங்க, அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, அடுத்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. இதுதான் இதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர். உங்களுக்கு தெரிஞ்சதை எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போல் நீங்கள் என்ன செய்யலாம், ரைட் பண்ணிக்கிறலாம். அடுத்து பாருங்கள் செகண்ட் 1, அதுக்கு பாருங்கள் இங்கே வாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சோவிங் சீட்ஸ், பிளகிங் ஃப்ரூட்டு, க்ரோயிங் ஃப்ரூட்டு, ஃப்ளவரிங் இன் பிளான்ட்டு, வாட்டரிங் பிளானட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. இது பிளான்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு விதை விதைப்போம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம், அதுக்கப்புறம் பூ பூக்கும், அடுத்து காயாக்கி, அடுத்து என்ன செய்வோம், அதை பூவை ஃப்ரூட்ஸை நம்ம பறிப்போம். பிளக்கிங்னா பறிக்கிறது. ஓகேவா? அந்த ஆர்டர் வைஸாக நான் ரைட் பண்ணிக்கிறேன், ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், விதையே விதைப்போம், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், தண்ணி ஊற்றுவோம் அந்த இதுக்கு, அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், ஃப்ளார்ஸை அந்த பிளான்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டு வளரும், வளர்ந்ததோடு என்ன செய்வோம் நம்ம அந்த ஃப்ரூட்டை பறிப்போம். பேஜ் நம்பர் 46 பாருங்கள். இதே போல் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸை ரைட் பண்ணி ஆல்ஃபபெட் படி அவங்களோட நேமை அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் படி என்ன செய்யலாம், அரேஞ்ச் பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.